Hi, hello guys, ellarkum vanakkam. Welcome and welcome back to HiiiUniverse YouTube channel. In this video, we will talk about the work from home and packing job opportunity. So, in the packing job opportunity, you can apply the district. And if you are eligible for this job, you will inform in the video. Plus, in the job, we will apply for the video last mention. In the job, you will be easy to get a packing job. Plus, you will have any investment. That is the plus point. Because the maximum investment is not a job opportunity, it is very useful. Plus, if you look at this, you can also have a daily salary available. Now, we will see the full details in this video. And finally, we will see how we apply this job. I will tell you that it is clear. விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே ஹாய் யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சூப்பரான பேக்கிங் வேலை வாய்ப்பு தாங்க. இந்த பேக்கிங் வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தபடியே தான் நீங்கள் வந்து பண்ண போனீங்க. இந்த பேக்கிங் வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் பண்ணக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா சோப்பு நார் வகைகள், அதாவது ஸ்க்ரப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்டை தான் வந்து பேக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. இந்த வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், ஸோ இந்த ஜாப் யார் யாருக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இவங்க வந்து ஃப்ரீயாக மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் இந்த வேலை வாய்ப்பில் நீங்கள் ஒரு ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே வந்து கிடையாதுங்க. ஸோ எந்த விதமான முதலீடும் இல்லாமல் ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஜாப் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது, எதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக தான் உங்களுக்கு நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டும் இருக்காங்க. ஓகேவா, அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும், உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லாமல். ஸோ யார்கிட்டையுமே நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இப்போது இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன விதமான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேக்கிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு விதமான எலிஜிபிலிட்டியை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜாப் வந்து நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு வேலை தான். ஓகேங்களா, அவங்க சொல்கிற அளவுகளை நீங்கள் சரியாக பேக் பண்ணி கொடுத்தாலே போதும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பில் இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்டலாக தான் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, அதாவது ரோப் மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு ஒரு அளவு மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. அந்த பீஸை வச்சு ஃபஸ்ட் நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா கட் பண்ண அந்த பீசஸ் வந்து 5 பீஸ் 6 பீஸ் சேர்த்து நீங்கள் வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் லிமிடேஷன்ஸ் அப்படிலாம் உங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ நீங்கள் பேக் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக, அப்போல்லாம் வந்து எந்த விதமான டார்கெட் உங்களுக்கு வந்து இந்த ஜாபில் வந்து கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ, உங்களால் எவ்வளோ டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இந்த வேலை வாய்ப்பில் நீங்கள் வந்து டெய்லி சேலரி ஒரு வேலை வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களால் மினிமம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட வரைக்கும் உங்களால் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ பொதுவாகவே பேக்கிங் ஜாப்பில் வந்து சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஃபிக்ஸடு சம்பளம் அப்படிங்கிறது நம்மளால் எதிர்பார்க்க முடியாது, அதுதான். சரிங்களா, ஏன்னா வந்து கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் வீட்டில் இருந்தபடி நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுத்து அதுக்கான வருமானத்தை வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் சேலரியெலாம் வந்து கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கான வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதை நீங்கள் டெய்லி சேலரியாக கூட வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு டெய்லி டெய்லி அவங்களுக்கான வருமானத்தை வாங்குறது தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஏன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டெய்லி நமக்கு ஒரு நல்ல சேலரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஒருவேளை நீங்கள் மொத்தமாக மந்த்லி வந்து வாங்கிக்கணும்னா மந்த்லி ஒரு 30,000 40,000 கூட உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும்.
நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க, இல்லை நீங்கள் குரூப்பாக சேர்ந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த ஜாப் ஆஃபர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி தான் அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவிக்காக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கீங்க, 1 இயர் 2 இயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் ஜாப் பண்ணியிருக்கீங்க, இல்லை குரூப்பாக சேர்ந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இப்போ நீங்கள் ஒர்க் ரீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப் ஆஃபர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸஸ் அதிகமாக கொடுத்து சீக்கிரமாக செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துகிட்டிங்கன்னா யார் வந்து சீக்கிரமாக ஒர்க் பண்ணுறாங்க, யார் வந்து அதிகமான பொருட்களை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லை பேக்கிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்சஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜாப்லேயும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ஜாப் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஜாப் ஆஃபருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஏதோ மாதிரியான பேக்கிங் ஜாப் ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து குவிக்காக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் பர்சன்ஸ் இந்த மாதிரி யார் வேணாலும் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி நீங்கள் அதிகமாக உனக்கு வந்து குவாலிஃபிகேஷன்லாம் படிச்சிருக்கணும் அப்படிலாம் வந்து உங்களுக்கு அவசியமே வந்து கிடையாதுங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அளவுகளில் சரியாக உங்களால் வந்து பேக்கிங் பண்ண தெரியும், அதெல்லாமே கரெக்டாக நான் வந்து பண்ணிடுவேன், கால்குலேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக நான் போட்டுருவேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறவங்களாக இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக இந்த ஜாப் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத வந்து சொல்லியாச்சு, அண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. மற்றபடி டார்கெட் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதில் டெய்லி சேலரியும் இருக்குது, மந்த்லி சேலரியும் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஃபைனலாக இந்த ஜாப் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு, எப்படி அப்ளை பண்ண போகணும் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த ஜாப் அதனால் ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெளிவாக பார்த்தாச்சு. ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கம்பெனியோட மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க, அதில் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த பேஜ்குள்ளே வந்துக்கோங்க. லிங்க் எடுக்க தெரியலன்னா அதுக்கு மேலேயே நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே தான் நான் மென்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜில் வந்து ஹோம் பேக்கிங் ஜாப் ஃபார் எவ்ரி ஒன் வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்னதான் வீடியோவில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பார்த்தாலும் அப்ளை பண்ணும்போது நமக்கு அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ரீட் பண்ணி பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு ஃப்ரீயான 100% வந்து ஹோம் பேக்கிங் ஜாப் தான். அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவங்க சென்ட் பண்ணுவாங்க, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் தான் உங்களுக்கு சென்ட் பண்ண போகிறாங்க. அதை நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேக் பண்ணி அவங்களுக்கு ரிட்டர்ன் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் எங்கேயுமே வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் பேக் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணால் போதும், அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் பேசிஸில் கொடுக்குறாங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இவங்க உங்ககிட்ட எந்த ஸ்டேஜ்லேயுமே பேமெண்ட் கேட்க மாட்டாங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, அடுத்ததாக உங்களோட ஏஜ் வந்து என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து என்டர் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாபில் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கோங்க, இல்லை இப்போயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹவு மச் ஹவர்ஸ் யூ கேன் ஒர்க் பர் டே, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட், நெக்ஸ்ட் உங்களோட சிட்டி, ஃபைனலாக உங்கள் ஜிமெயில் ஐடி, இது எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணி முடிச்சுக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாப்பில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஜிமெயில் ஐடி மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க, அண்ட் ஃபர்தராக அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிச்சயமாக இந்த ஒரு பேக்கிங் ஜாப் ஆஃபர் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க நீங்கள் டீட்டெயில்ஸை இன்புட் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.